யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் வாள்வெட்டு சம்பவங்களின் பிரதான சந்தேக நபர் இன்று வியாழக்கிழமை அதிகாலை தெனங்கிளப்பில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவா குழுவிலிருந்து செயற்பட்ட இந்த சந்தேக நபர் மானிப்பாய், தனுரோக் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களின் வீடுகளை தாக்கி வந்த கும்பலைச் சேர்ந்தவர் ஆவார். கடந்த ஆண்டு மருதனார் மடம் பகுதியில் சுன்னாகம் போலீசாரால் வாள்களுடன் கைது செய்யப்பட்ட கும்பலிலிருந்து குறித்த நபர் தப்பித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் தனங்கிளப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருப்பதாக யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவிற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த பிரிவுக்கு பொறுப்பான ரஞ்சன் எதிரிசிங்க தலைமையிலான அணியினர் நேற்று நள்ளிரவு சந்தேக நபர் மறைந்திருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். போலீசார் சுற்றி வளைத்ததை அறிந்த சந்தேக நபர் தப்பிக்க முயற்சித்தவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து வாள்கள் இரண்டு, முகமூடிகள் மூன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சாவகச்சேரி சுன்னாகம் போலீஸ் பிரிவுகளில் தலா இரண்டு குற்றச்சாட்டுகளிலும், மன்னார் போலீஸ் பிரிவில் மூன்று குற்ற செயல்களிலும் சந்தேக நபருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட வாள்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்காமல் அவரை பிணையில் விடுவிப்பதற்காக சாவகச்சேரி போலீசாரால் 150,000 ரூபாய் பணம் பெறப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்படாமல் மறைந்திருப்பதற்கு சாவகச்சேரி போலீசார் உதவினர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனாலேயே யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவில் உள்ள தனங்கிளப்புக்கு சென்று சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.